அஸ்லாமு அலைக்கம். வெல்கம் டு ரோஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட கொரியன் ரெசிபி மியாங்டங். ஓகே, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸ் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கேரட் அரை கப் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி எல்லாமே உங்களோட அளவுகளை பொறுத்து தான். நான் இதுக்கு இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா நார்மலாகவே நம்ம எல்லாருமே பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம் அண்ட் வந்து ஆம்லேட் பண்ணுவோம். பட் ஆம்லேட் வந்து நம்ம வெறும் ஆனியன் மிளகாய் வச்சு பண்ணுவோம். இது வந்து எல்லா வெஜ்ஜும் சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதோட நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். அண்டு வந்து சீஸ் எடுத்துக்கோங்க, பட்டர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சிக்கன் கட்லெட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இது சிக்கன் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வந்து இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் வச்சு இந்த சேலஞ்சை முடிக்க போகிறோம். இப்போது நான் வந்து வச்சுருக்க பிரெட்டில் பட்டர் வந்து ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பட்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோஸ் கேரட் அண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதை நம்ம ஆம்லேட் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு இந்த பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுட்டு இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேருக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கூடவே அது வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நார்மலாக ஆம்லேட் எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிட்டாலும் இந்த ரெசிபி இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லாவே ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து அதை எடுத்துடலாம். சூப்பரான நல்ல சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த கொரியன் ரெசிபியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட நான் தோசைக்கல்லை கொஞ்சம் நல்லா நம்ம பட்டர் சேர்த்து வச்சுருந்த பிரெட்டை டோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட டோஸ்டர் இருந்தால் நீங்கள் அதில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தோசைக்கல்லையும் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எக் வந்தும் அண்ட் அந்த பிரெட்டோட டோஸ்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த எக்கை வந்து நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு சீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம ஜீனி இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த சீஸ் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் நார்மலாக எந்த சீஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே. மொசரலாண்டு சாத்தா எந்த சீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன் அண்ட் மயனீஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கார்லிக் மயனீஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கார்லிக் மயனீஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இன்னொரு ஒரு பிரெட் எடுத்து அதை நல்லா ஃபில் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான நம்மளுக்கு கொரியன் ரெசிபி மியாங்டங், அதாவது கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் பிரெட் டோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணி
சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இதை இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவே சீஸியாகவும் அண்ட் அந்த மயனீஸ் சாஸ் எல்லாம் சேர்த்தது ரொம்பவே அருமையாகவும் இருந்தது. சூப்பரான எம்மியான இந்த கொரியன் ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸுக்கும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே, இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ண கொரியன் ரெசிபீஸோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி அடுத்ததாக சேலஞ்ச் பண்ண போகிறவங்க தீப் ஸ்ரீ அப்படின்ற யூடியூப் சிஸ்டருக்கு. அவங்க அவங்களோட சேனலில் கொரியன் ரெசிபி அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.